ப்ரோ இங்க பாருங்க, யானை வந்துட்டு பேருக்கு போல. ப்ளீஸ் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து இங்கே ஃபோட்டோக்கெலாம் நிப்பாட்டணும். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு காட்டு வந்து ரோட்டு உதிலி நின்றுட்டுருக்கு. அதாவது 2 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த செக் போஸ்ட்டை வந்து நம்ம தாண்டி ஆகணும். இல்லாட்டி ரோடெலாம் சுத்தமாக சரியில்லை, எல்லாம் பள்ளம் பள்ளமாக இருக்குது. குழி கூட இல்லை, எல்லாம் பள்ளமாக இருக்குது பெருசு பெருசாக. இல்லை அந்த சிங்கால் ஈ அங்கே படம்லாம் போட்டுருந்துச்சு அந்த குரங்கடா, அந்த ஃபோட்டோலாம் அங்கே அங்கே போட்டுருந்துச்சுல்ல. இல்லை வீடு எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது இந்த இடமே. அதனால தான் இந்த இடத்த வந்து சீக்கிரம் கிராஸ் பண்ணி போகணும்னு சொல்கிறாங்க ஊரில். ஹே யானை அங்கே நிற்கிதுரா ப்ரோ, ப்ரோ பின்னாடி போங்க. ஹாய் எஸ்டி, குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கோம். வால்பாறையில் வந்து இன்றைக்கி அத்திரப்பள்ளி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். நேற்றே பெட்ரோல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ எல்லோரும் கிளம்பியாச்சு. காலைல டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் 5:30 மணி ஆகுது. ஸோ இது கேட் போட்டிருக்கு பாருங்கள். ஓகே, பைக் எடுத்தாச்சு. ஸோ இந்த பெட்ரோல் பங்கில் தான் இந்த போட்டோம். பெட்ரோல் பங்க் உள்ளே தான் அங்கே இவங்களோட பார்க்கிங் இருக்குது, நம்ம ஹோட்டலோட பார்க்கிங். பெட்ரோல் பங்க்கு 6:30 ஆகுது. 6:40 ஆயிடுச்சு, இன்னும் ஓப்பன் பண்ணல. நல்லா நைட்டே போட்டாச்சு. பரவாயில்ல, இருக்கான்னு தெரியல. பெட்ரோல் பங்க்கு ஏன் 78 கிலோமீட்டர் காட்டுது. போயிட்டு வரதுக்கு எப்படியோ 160 கிலோமீட்டர் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஆனால் ஒரு இட்லி 10 ரூபா, ரோட்டுக்கு இல்லையிலே ஒரு இட்லி 10 ரூபா, தோசை 30 ரூபா. தோசை கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் நார்மலாக, சாரி பெரிய தோசை தான் நம்ம ஊரில் 30 ரூபா, குட்டி தோசையே வந்து இங்கே 30 ரூபா. ஆனால் இங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. எல்லாம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் தான், அது இருக்கிறதும் வந்து கம்மியாக தான் இருக்குது. நிறையலாம் இல்லை, ஸ்டே பண்ணுறதுக்கு ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோலையார் அணைக்கும் இப்படி தான் போகணும் போல, 28 கிலோமீட்டர் காட்டுது. இது ஸ்கூல்லாம் இருக்குது பாருங்களா, ஹையர் செகண்டரி ஸ்கூலே இருக்குது இங்கே மேலே. இந்த சைடு இவ்வளோ கடைகள்லாம் இருக்குது, இங்கேயும் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நேற்று இந்த சைடு வரவே இல்லை. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. பா நல்ல சில்லுன்னு இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளலாம் குளிர் போதே, லைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சோலையாறு, அத்திரப்பள்ளி, சாலக்குடி, ஸ்டான்மோர், குரங்குமுடி, அதென்ன குரங்குமுடி. இங்கே ஒரு ஹோம் ஸ்டே இருக்கு மேலே. நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது, ஹோட்டல்ஸும் இருக்குது இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. பஸ்ஸு கூட இங்கே போயிட்டுருக்கு. எங்கே போகுது? ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ரெகுலராகவே பஸ் இருக்குது, பல நிறைய பஸ் இருக்குது. காய்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன், வியூலாம் சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. அது ஏர்லி மார்னிங் இந்த சைடு ரைட் பண்ணுறது செம்மையாக இருக்குது. ஓ பா செம்மையாக இருக்குது இந்த இடம். வரும்போது இருந்ததோட இந்த சைட்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் 10 சைடில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ப்ளீஸ் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து இங்கே ஃபோட்டோக்கெலாம் நிப்பாட்டணும். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு காட்டு வந்து ரோட்டு உதிலி நின்றுட்டுருக்கு. அது வந்து தமிழ் தான் பார்த்துட்டாங்க. அவ்வளோ தூரம் போகல, இங்கேருந்து பார்த்ததுமே இங்கேயும் வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். ப்ளீஸ் அந்த சைடு பார்த்தீங்கன்னா காட்டெரும்பு வந்து 2 இருக்குது பெருசாக. அந்த செடிகளுக்கு நடுவில் நின்று மேய்ஞ்சிகிட்ருக்கு. தூரத்துலேருந்து தான் தெரியுது, ஆனால் பக்கத்தில் போக முடியாது. அந்த காட்டு அந்த இதுக்குள்ளே டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகணும். அங்கேயே நம்ம பார்த்தோம், நம்ம ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு முன்னாடியே நின்றுச்சு, ரொம்ப நேரமாக நின்றுச்சு. நாங்கள் வா கிளம்புறதுக்குள்ளே அதை போயிடுச்சு. போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே இங்கே டீ எஸ்டேட் தான், நிறைய டீ எஸ்டேட் இருக்குது இங்கே. சூப்பராக இருக்குது இடம்லாம். ரொம்ப ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் இது. நிறைய பைக்கர்ஸும் நம்ம பார்க்குறோம் இங்கே. நம்ம இந்த அந்தளவுக்கு இந்த டைமில் வெஹிக்கிளே காணோம்.
இனிமே தான் வருமானு தெரில. நம்ம தான் நம்ம போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இதுவரை ரெண்டு பஸ்ஸு பார்த்தோம், இந்த சைடில் ரெண்டு பஸ்ஸு வந்துச்சு, இந்த சைடு ரெண்டு பஸ் போச்சு. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்பயே ரெண்டு பஸ்ஸு நம்ம கிராஸ் ஆயிடுச்சு. வா இங்கே பாரு, வா சூப்பராக இருக்குது. வெயில் வந்துருச்சு, சன்ரைஸ் ஆயிடுச்சு, நாளுமே வந்து சில்னஸ் வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப ஆனால் பனி மூட்டமாக இருக்குது, வாயிலாக திறந்தா புகையிலாக வருது, அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஆனால் சில்னஸ் இருக்குது. ஆனால் இதே சில்னஸ் இப்போ நம்ம ஊர்லேயே இருக்குது, ஏன்னா தை மாதம் இல்லை. ஸோ நம்ம அஞ்சு பைக்கர்ஸ் வந்து போயிட்டுருக்கோம், எல்லாருமே ரீல்ஸ்லாம் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சைட்லாம் ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க போல், ஒரு சைடு தான் இந்த ஒயிட் லைனே போட்டிருக்காங்க, நடுவில் சைடில் இந்த சைட்லாம் போடவே இல்லை. இப்போ தான் ரோடே புதுசாக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. அந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, பிளைன் சர்ஃபேஸாக இருக்குது. அந்த சைடு டீ எஸ்டேட்டு கூட இல்லை, நல்லா பிளைனாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல தான் யானை இருக்கும். நாங்களும் காட்டு யானை எங்கேயா நிற்குவான்ட்டு பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். கீழே ரொம்ப தூரம் இறங்கணும்டா, ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஆனால் போகலாமான் தெரிலண்ணா. அங்கங்கே ஒரு நாலு வீடு இருக்கு. இது ஒரு கிராமம் போல், இங்கே ஒரு அஞ்சாறு வீடு இருக்கு. நீங்கள் மயில் போடுறா, வீட்டு வாசல்லே நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது. பா எவ்வளோ தண்ணி இருக்குது, பெரிய டேம். அங்கே பக்கமாக குட்டியாக தெரிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பக்கத்தில் கண்டிப்பாக யானை எங்கேயாவது இருக்கும், ஏன்னா தண்ணி குடிக்க வரும்ல. இங்கே எங்கேயாவது யானை வர பகுதி இருக்கும், யானை இறங்கி தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி ஏதாவது பாதை இருக்கும். ரோட்ல சூப்பரா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பழைய ரோடு, இடையில மட்டும் புதுசா வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடையே அந்த அளவுக்கு இல்லை. இப்பதான் ஒருத்தர் கடை திறக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. இங்க கடை எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. போற வழியிலாம் வரும்போது ஒரு சின்ன டீ கடை ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்திலயே ஒரு கடை இருந்துச்சு, ஒரே ஒரு கடை தான். இங்கே ஒரு கிராமம் வந்திருக்கு மறுபடியும். இந்த கிராமத்தில் ஒரு எப்படியும் ஒரு 30 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன், 20-30 வீடு இருக்கும். ஆனால் இங்கே கடையே இல்லை பாருங்களேன். இங்கே தான் வாங்கணும்னா அங்கே வால்பாறைக்கு தான் போவாங்க போல். இதுக்கப்புறம் என்ன சிட்டி இருக்குன்னு தெரில. இவ்வளோ வீடு இருக்கு இங்கே, ஆனால் ஒரு கடை கூட காணணும். அங்கேயும் நிறைய வீடெலாம் இருக்குது, இது பெரிய கிராமந்தான் போல். ஓ இங்கே ஒரு க்யூட்டாக ஒரு குட்டியாக ஒரு கடை இருக்குது, பொட்டி கடை. பெரிய ஹோட்டல் எதுவுமே இல்லை. இங்கே எந்த தெரியுது பாருங்க, டேம் ஃபுல்லாக ஒருத்தர் உள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. வா சூப்பராக இருக்குது. இங்கே தான் பிளைனாக இருக்குது இல்லையா. இறங்கி ஒரு வாக் போமா, இறங்கி போமா. கைஸ் அங்கே ஒரு டேம் பார்த்தோம்ல, தூரத்துலேருந்து அந்த டேம் பக்கத்தில் வந்தாச்சு. பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இது வரை போல நினைக்கிறேன். ஆனால் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சும்மா அது வரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் உள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. போட்டிங்லாம் வர போகலாம் போல், பரிசெல்லாம் இங்கே கிடக்குது. சும்மா உள்ள போய் பார்ப்போமா. ஏன்னு போயேன், இங்கே ஒரு பார்க்கே இருக்கு. அங்கெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போலாம், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் அந்த சன்ரைஸ் வந்து இந்த ஹோல்லேருந்து வர்றது சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க யானை, யானையும் பெரிய யானையும் குட்டி யானையும் இருக்கு. மான்லாம் கூட நிற்குது, சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. மேலேருந்து ஒரு பார்க் போச்சுல, அது கீழே தான் வருது போல. இங்கே தண்ணி வந்தா சூப்பரா இருக்கும் இங்க இருந்து பாக்குறதுக்கு. இங்க ஒரு காவல் நிலையமே இருக்கு.
யானை சாணி இங்கே போடுறா. சி இங்கே ப்ரோ இங்கே பாருங்க, யானை வந்துட்டு போயிருக்கு போல. இங்கெல்லாம் யானை சாணி இருக்குது. கரெக்டாக அந்த டேம் இருக்கிற இடத்துல எல்லாமே யானை வந்து கண்டிப்பாக வரும், ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக. யானை இப்போ தான் கிராஸ் பண்ணியிருக்கு போல காலில் தான். அது வீடு பக்கத்துலேயே கிராஸ் பண்ணியிருக்கு பாருங்க. இங்கே தான் வீடு இருக்குது, பக்கத்துலேயே கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே தான் இங்கே தான் இருக்கும். இவங்களுக்குலாம் இதெல்லாம் பழகிருக்கும். அதுவும் ரெகுலராக பார்க்குற வீடெலாம் வந்து விட்டுரும், இது பண்ணாது வேறு. இதை வந்து சாப்பிட்லான்னு நிப்பாட்டியிருக்கோம். ஒரு குட்டி கடை அங்கே பார்த்தா, அங்கேயும் நிறைய கடையெல்லாம் இருக்குது. ஸோ டீ குடியாக நிப்பாட்டணும், அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால சாப்பிட போகிறோம். அப்போ ஸோ இவரு தான் காரணம், டீ குடிக்க நிப்பாட்டிட்டு சாப்பிட உட்கார. கைஸ் நம்ம வந்து இப்போ கேரளா செக் போஸ்ட்குள்ளே வந்து என்ட்ரா வர்றதுக்காக வந்து உள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த பில்லு கொடுத்துருக்காங்க, இது பே பண்ணுறதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம பைக் நம்பரு ஃபோன் நம்பர்லாம் சுத்தம், இந்த மாதிரி பில் தராங்க. ஸோ இதை வச்சுட்டு தான் உள்ளே போகணுமா. இதில் வந்து இன் டைம் சொல்லி நம்ம எந்த டைம் வந்து 8:49 போட்டிருக்கு, அவுட் டைம் வந்து 10:49. அதாவது 2 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த செக் போஸ்ட்டை வந்து நம்ம தாண்டி ஆகணும், இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. செக் போஸ்ட்லேருந்து நம்ம பைக் எடுத்துட்டோம். கரெக்டாக 2 hours இந்த இடத்த வந்து ரீச் கிராஸ் பண்ணுமா அந்த செக் போஸ்ட்டை. எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலே எத்தனை கிலோமீட்டர் தெரிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போகலாம், ஏன்னா வந்து இது முக்கியமான பகுதி போல். ஏன்னா அதனால தான் இந்த இடத்த வந்து இது அந்த டைமுக்குள்ளே கிராஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஸ்டேட் வர பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டேட் பார்டர் வர பார்த்திங்கன்னா ரோடு சூப்பராக இருந்துச்சு, புது ரோடு போட்டிருந்தாங்க. இந்த பார்டருக்குள்ளே என்ட்ரானதுமே ஒரு சுத்தமாக சரியில்லை. இங்கேயும் கடையெல்லாம் நிறைய இருக்குது, சின்ன சின்ன கடை இல்லை, பெரிய கடையெல்லாம் எதுவும் இல்லை, இல்லை குட்டி குட்டி கடை, தேவையானதெல்லாம் கிடைக்கும். ஸோ அஃபிஷியலாக நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து கேரளா தான், அது ரோடு சுத்தமாக டேமேஜ் ஆகிருக்கு, ஃபுல்லாக பள்ளம் பள்ளமாக கிடக்குது. நம்ம தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டபுள்ஸ் போனால் தான் அந்த வைப்ரேஷன் அப்படியே தெரியுது. ரோடெலாம் சுத்தமாக சரியில்லை, எல்லாம் பள்ளம் பள்ளமாக இருக்குது, குழி கூட இல்லை, எல்லாம் பள்ளமாக இருக்குது, பெருசு பெருசாக ஃபுல்லாக இறங்கிட்டு தான் இருக்கும், ஏறுற மாதிரியே இல்லை. கேரளா வீக்கெல்லாம் இங்கே நிறைய கிராஸ் ஆகுது, எப்படி இருக்கு பாருங்க ரோடு. மழை பெஞ்சா இன்னும் மோசமாக இருக்கும் போல. இங்கே ஒரு செக் போஸ்ட் அது மாதிரி செக் போஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து யானைகள் தான் கிராஸ் ஆகும் போகுது, இன்னும் போட்டிருக்கு அந்த இடத்துல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து யானை சாணி போட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது, ரோடு இவ்வளோ பள்ள பள்ளமாக இருக்குது. ஃபாரஸ்ட் வாட்சர் போல அவங்களாம் நான் அந்தளவுக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த சைடு வரல, கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. எதுக்கு இந்த இடத்த வந்து 2 hoursல கிராஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில, இறங்கி எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனாலையா. வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இதுவரை எதுவுமே பார்க்கல நாங்கள், சும்மா நார்மல் ரோடு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. ரோடு நல்லா போட்டால் இன்னும் சீக்கிரமே கிராஸ் பண்ணிடலாம் இந்த இடத்த. இஸ் இந்த சைடு ரெகுலராக யானையெல்லாம் கிராஸ் ஆகும் போல், நிறைய யானை வந்து சாணம் போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் யானை சாணம்லாம் இருக்குது.
இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் யானை சாணமாக இருக்குது. இந்த சைடு நிறைய தடவை கிராஸ் பண்ணும் போல ரெகுலராக. நம்ம நேரம் பார்த்தா ஒரு யானையும் காணும், கிராஸ் பண்ணி போயிடுச்சு போல. யானை ஒரு தடவை போச்சுன்னா அதே வழியில் தான் திரும்ப திரும்ப போகும் போல. கரெக்டாக அந்த இடத்துல வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெலாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் யானை சாணமாக இருக்குது பாருங்கள். கீழெலாம் இங்கே அந்த சைடு அந்த சைடு நிறைய யானைகள் இருக்கும் போல. இந்த சைடு இங்கெல்லாம் வீடு எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது இந்த இடமே. அதனால தான் இந்த இடத்த வந்து சீக்கிரம் கிராஸ் பண்ணி போகணும்னு சொல்கிறாங்க. ஊரில் ஏதா மாட்டிக்கிட்டால் அவங்க வந்து அந்த டயத்துக்குள்ளே வரல, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க போல். இந்த வெஹிக்கிள் இதுக்குள்ளே எங்கே இருக்கா, இல்லை ப்ராப்ளம் ஆயிடுச்சா, பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க போல. இங்கே இது ரோடு டேமேஜ் ஆகிருக்கு போல். பெரிய குழியாக இருக்குது, பிரிட்ஜை தான் கட்டிகிட்டு இருக்காங்க குட்டியாக. ரோடு மட்டும் ஏன் போட மாட்டாங்கன்னு தெரியல, இவ்வளோ மோசமாக இருக்குது. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான், எங்கேயுமே ரோடு நல்லா இல்லை. ப்ரோ ஹாய், இப்போதான் ஒரு நல்ல ரோடு வந்திருக்கு, இதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்கும் போல. மறுபடியும் ரோடு வந்து ஆஃப் ரோடு ஆயிடுச்சு. இங்க பாருங்க யானை சாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஈரமாக இருக்கு. ஏன்னா இங்கே தண்ணி இருக்கு பக்கத்தில், தண்ணி குடிக்க வரும் போல. ரொம்ப தூரம் ஆஃப் ரோடு நினைச்சேன், கொஞ்சம் தூரத்துல நல்ல ரோடு வந்துருச்சு. ஆஃப் ரோடு நமக்கு சிங்கிளா போனா பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கும். டபுள்ஸ் போறதுனால கொஞ்சம் டயர் வேற கொஞ்சம் டேமேஜ் இருக்கு, டயர் வந்து மாத்தியே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் ஃபிளாட் ஆயிடுச்சு, டயர் மாத்தணும். டயர் மாத்திட்டா பிரச்சனை இல்லை நம்ம வண்டிக்கு. அது நம்ம ஆல்ரெடி ஒரு பஞ்சர் ஆச்சு ஒரு தடவை. அந்த பஞ்சர் வந்து டயர் வந்து பெரிய ஹோலா இருக்கு, இந்த ஹோல்குள்ளே சின்னண்டா ஏதாவது உள்ளே போய் குத்தினா கூட டியூப் பஞ்சர் ஆகிடும். அதுதான் பயமாக இருக்குது. அப்போ இங்கே இருந்தால் நல்ல சில்லுன்னு இருக்குது, மரங்கள் நிறையா இருக்குது. அதனால் இந்த இடத்துல கருங்குரங்கு ஏதோ உட்காந்துருக்கான். அங்கே பாருங்கள் இன்னும் ஃபுல்லாக அந்த சிங்கவால். ஈ, அங்கே படம்லாம் போட்டுருந்துச்சுல அந்த குரங்குடா, ஃபோட்டோலாம் அங்கே அங்கே போட்டுருந்துச்சுல அந்த குரங்கு. மூஞ்சி மட்டும் ஈ மூஞ்சி கருப்பாக தான் இருக்குது, அந்த தலைமுடி மட்டும் கலராக இருக்குது. பாரு ஃபோட்டோ எடு, அழகாக இருக்குது. கோவப்படுதோ பயப்படாமல் உட்காந்துருக்கு பாருங்களேன். அந்த இடத்துல நிற்குது, பூ பூங்குது போல், உரு உருங்குதுரா, வாழை பேருண்டா. ஆனால் அது அட்டாக்லாம் பண்ணாது, அதே பயந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காந்துக்குச்சு. வந்ததுக்கு ஒரே ஒரு வைல்டு லைஃப் பார்த்தாச்சு, ஒரே ஒரு குரங்கு. அங்கங்கே படம் போட்டு வச்சுருந்தாங்கல்ல இதுதான். ஆனால் அந்த போர்டு வச்சுருந்த இடத்துலலாம் இல்லை, இங்கே இருக்கு. குரங்கு கருப்பு கலர் குரங்கு, இதோ காட்டுறாங்களா காட்டுவான், பார்க்கலாம் பார்க்கட்டும். ஹே யானை அங்கே நிற்கிதுரா ப்ரோ, ப்ரோ பின்னாடி போங்க. சரியா தெரியல, பின்னாடி போங்க. இப்போ ரிவர்ஸ் எடுத்துட்டு வரேன் போங்க. இதோ அங்கே தெரியுது உள்ள உரம் பைக்குன்னு பட்டிடுவோமா. எங்கே எங்கே அங்கே நிற்கிது யானை. படா நீ வந்ததுக்கு யானையை பார்த்தாச்சுரா, இங்கேயும் இருக்குடா. ரெண்டு ரெண்டு யானை இருக்குது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று.
என் ஃபோனுங்க விக்கி. ரெண்டு யானை நிற்கிது அங்கே. நீங்கள் என்ன பெருசெல்லாம் இல்லை, மீடியமாக தான் இருக்கேன். எடுத்து பார்த்து நாலு யானை இருக்குது. இங்கே ரெண்டு இருக்குது, அந்த சைடு ரெண்டு இருக்குது. தூரத்தில் மொத்தம் ஃபோர் எலிஃபண்ட்ஸ். படம் வந்திருக்கு, இணைய பார்த்தாச்சு. அது பாருங்க, அப்படியே செல்ல மாதிரி அப்படியே நிற்கிது, அசையவே மாட்டேங்குது. வாய் மட்டும்தான் அசையுது. வந்ததுக்கு இணைய பார்த்தாச்சு. ஹாப்பி தானே எல்லாரும்? என்ன ரோட்டில் நிற்கணும்னு எதிர்பார்த்தோம், உள்ளே நிற்கிது. அந்த கார்காரங்க தான் நிப்பாட்டி ரிவர்ஸ் எடுத்தாங்களா, அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். இல்லாட்டி நாங்கள் கூட செல்லுன்னு போயிருப்போம். ஈஸ்வரவழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். இது என்ன லேக் ப்ரோ? அது இது ஒரு டேம் மாதிரி தான் இருக்குது. இதுதான் சோழையார் டேமா? இதான் அந்த சோழையார் டேமா? அப்புறம் எவ்வளோ தண்ணி நிற்குது. உள்ளே ஒரு காடு மாதிரி இருக்கு, உள்ளே யானையெல்லாம் இருக்குமோ? இருக்கு. அது ஃப்ளாட்டாக தானே இருக்கு. அங்க பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டக்குனு வேகமாக போயிட்டாங்க முன்னாடி. பின்னாடி லாஸ்ட்டாக ஒரு உழுந்ததுனால அவங்களுக்கு தெருல போட முன்னாடி போயிட்டாங்க எல்லாரும். அங்கே போயிட்டு பசங்களை செவ்வந்து நான் போட்டாச்சு. ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கும், ஆனால் அந்த இடம் தான் வர மாட்டேங்குது. இன்னும் 30 கிலோமீட்டர் காட்டுது. இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குடா. நிறைய இடத்துல வந்து நின்றுட்டோம், யானை பார்க்கறதுக்கு ரொம்ப நின்றுட்டோம். அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட்டில் ரெண்டு வியூ பாயிண்ட்டில் நின்று சாப்பிட்டோம். அப்படியே டைம் போயிடுது. அவங்க எத்தனை மணிக்கு? 10:20 ஒம்பது 8:40 10:40 டைம் கம்மியாக தானே சொன்னாங்க. 2 மாதத்துக்குள்ளே போக முடியாது இவ்வளையே. ஆஹா, பார்ப்போம். கைஸ், இங்கே ஒரு அழகான ரிவர் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போல் எல்லாமே ப்ரௌன் கலர் பேண்ட் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த ரிவர். அந்த பாறைக்கு நடுவில் போகிறப்ப ஒரு ஃபால்ஸ் மாதிரியே இருந்துச்சு அழகாக. அந்த பிரிட்ஜ் மேலே ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க, சின்ன ஏரியா மாதிரி வந்திருக்கு. இங்கே ஒரே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஆனால் வர வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் கூட இல்லை. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வால்பாறையில் பெட்ரோல் போட்டுட்டு தான் வரணும். ஹாய் சார், திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. நம்ம பைக்கில் வந்து பார்க்கிங்கில் போட்டாச்சு. பார்க்கிங் பார்த்திங்கன்னா வந்து அங்கே கீழேருந்து மேலே வந்து அங்கே விடுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பைக்ஸ்லாம் வந்து அங்கே நிற்கிது. ஸோ அவினாஷ் ப்ரோ மட்டும் முன்னாடியே விட்டார், அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு. அந்த வழியாக தான் என்ட்ரன்ஸ் போல், அது வழியாக தான் நம்ம திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போனோம். சீதுப்பு இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. சிக்னல் இருக்கா இங்கே? இருக்கும் இங்கே. ஆ, இங்கே சிக்னல் இருக்குது. வர வழி ஃபுல்லாக சுத்தமாக சிக்னலே இல்லை. இங்கே தான் சிக்னல் கிடச்சிருக்கு. நிறைய கூட்டம் வந்திருக்கு இன்றைக்கி. வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கார்லாம் நிற்கிது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.